இன்னைக்கு ஒரு சரியான மேட்டர் இருக்குது. நாங்கள் போன ஹோட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம ஊருக்கார ஹோட்டல் இங்க இருந்து ஆரம்பிக்க வேண்டியதான். வடிவேல் அண்ணன் டைலாக் ஏற்ற மாதிரி ஒரு தரமான நான்வெஜ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்க போனது தான் மயூரா கிராண்ட் ஹோட்டல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவும் கம்மியான பிரைஸ்க்கு நல்ல நான்வெஜ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காகவே நாங்க இங்க போயிட்டோம். போயிட்டு ஆனா மெனு கார்டு கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பார்த்தா மெனு கார்டில் இல்லாத ஐட்டமே இல்லைங்க. நான்வெஜ் ஐட்டம் நிறையவே இருந்தது. ஆஹா, இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு தோணுச்சு. தம்பி, இதுல என்னத்த தான் நம்ம ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனா எல்லாத்துலயும் ஒரு புள்ள ஆர்டர் பண்ணேன் அப்படின்னா அப்ப எனக்கு வடிவேல் அண்ணா தான் ஞாபகம் வந்தாரு. பிராந்தி ஒரு புள்ளு, பீரி ஒரு புள்ளு, பிரியாணி ஒரு புள்ளு, காடா ஒரு புள்ளு, கவுதாரி ஒரு புள்ளு, கொக்கு ஒரு புள்ளு, கோழி ஒரு புள்ளு, நண்டு ஒரு புள்ளு, நத்த ஒரு புள்ளு, ஆக மொத்தம் 10 புள்ளு. எல்லாத்துலயும் ஒரு பிளேட் தந்துருங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். அவர் ஒரே ஒரு பிளேட் தான் கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எம்டி பிளேட். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்கண்ணா. ஃபஸ்ட்டு சிக்கனோட ஆரம்பிங்க, சிக்கன் இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்காகவே நாங்கள் சிக்கன் பீஸை எடுத்து கடிச்சு பார்த்தா பிரியாணியில் சிக்கன் பீஸை வேக வச்சிருக்காங்க. பிரியாணியோட மசாலா ஃபுல்லாகவே சிக்கனுக்குள்ள நல்லாவே இறங்கியிருந்தது. நமக்கு எப்பவுமே லெக் பீஸை தனியாக சாப்பிட்டு பழக்கமே இல்லைங்க. லெக் பீஸில் இருக்கக்கூடிய கொஞ்சமாக அந்த மீட்டை எடுத்து அப்படியே பிரியாணி மேலே வச்சு மேலாக்க கொஞ்சமாக சால்னாவை ஊற்றி டிப் பண்ணி மேலாக்க கொஞ்சமாக பிரியாணியை தூவி அப்படியே எடுத்து சாப்பிட்டா வேற லெவலில் இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தங்க, இந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் தரமா ரொம்பவும் டேஸ்டா இருந்தது. பிரியாணியில் இருக்கக்கூடிய முட்டை, அந்த முட்டையை மட்டும் மறந்து கிடையாது சொல்லிட்டு முட்டையை எடுத்து ஒரு கடி கடிச்சேன். பிரியாணியை பயங்கரமா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அண்ணா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கினே அப்படின்னு சொல்லி தம்பி சொன்னா. என்னங்க எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு வர சொல்றதா அப்படின்னு பார்த்தா அவங்க எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது முழு கோழிங்க. முழு கோழியோட நிறுத்தல பக்கமே பார்த்தீங்கன்னா சிக்கன் லாலிபாப். ஃபர்ஸ்ட் இது சாப்பிட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சிக்கன் லாலிபாப் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவும் தரமா இருந்தது. தோழ நிப்பாட்டிலங்க பக்கமே நண்டு இருந்தது. ஆனா சிக்கன் இப்ப எவ்வளவு நேரம் நான் சாப்பிடுவீங்க நண்டு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நண்டை எடுத்து கடிச்சா எல்லாமே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். எல்லாமே சாப்பிட முடியும். நல்லா இருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை தான் நான் சாப்பிடுவேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன்லாம். சேஸ் பாய்ஸ்மி பாய்ஸ்மி. எல்லாத்தையும் சாப்பிட முடிச்சு பாயசம் ஆஃப்லாச்சும் இருக்கு. பார்த்தீங்கன்னா சேமியா உள்ள தெரியும். இவங்க அது மட்டும் இல்லைங்க, 3 kg ஆஃப் பக்கெட் பிரியாணியும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு தரமான ஒரு குடும்பமே பக்கெட் பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த இடம் எங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நடுவில் பாலக்கோட்டில் தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் தருமபுரி கிருஷ்ணகிரியில் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு 5 பேர் தரமாக பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வயிறு ரொம்ப அளவுக்கு நிறையவே ரைஸ்லாம் போட்டிருந்தாங்க. 5 chicken pieces இருந்து 8 kebab இருந்தது. இன்னும் இந்த அன்பாக்சிங் பற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அது மூலமா நீங்கள் இந்த பக்கெட் பிரியாணி அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். பை பை. சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.